தனியார் கட்டண சேனல் தொலைக்காட்சிகள் கட்டண உயர்வை கண்டித்து தேனியில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி வணக்கம், மேலும் விவரம். ஸ்வேதா, பார்த்தோம்னா அண்மையில வந்து ட்ராய் அமைப்பு பார்த்தோம்னா சன் டிவி, விஜய் டிவி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஜி தமிழ் ஆகிய சேனல்களின் கட்டண உயர்வை 50 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை உயர்த்தி கொள்ள ட்ராய் அமைப்பு அனுமதி அளித்தது. இதன் அடிப்படையில இந்த கட்டண சேனல் அனைத்துமே உயர்த்தப்பட்டது. பொதுவா பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இருந்த கட்டணத்தையே வந்து கேபிள் ஆபரேட்டர்கள் வந்து வசூலிக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த கட்டண உயர்வு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேருடியாக அமைந்திருக்கு. இது குறித்து இது கண்டிக்கும் விதமாக ட்ராய் அமைப்பு கட்டண உயர்வை மீண்டும் திரும்ப பெற வலியுறுத்தி இன்று பார்த்தோம்னா தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர், மாவட்ட தலைவர் தமிழன் தலைமையிலையும், மாவட்ட செயலாளர் தலைமையிலையும் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது தனியார் கட்டண சேனல்கள் விளம்பரம் என்ற பெயரில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில வந்து தங்களால் வந்து இந்த கட்டண உயர்வை பொதுமக்களிடம் திரும்ப வசூலிக்க முடியாது. இதனால் கேபிள் தொழில்கள் முற்றிலுமாக நலிவடைந்த சூழல் ஏற்படும். எனவே இந்த கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஒரு 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்னர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து ஒரு மனு அளித்திருக்காங்க. ஸ்வேதா,